வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளாசம் சேனலில் பரண்டை இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, க்ளீன் பண்ண பரண்டை 100 கிராம் அரிசி 2 டம்ளர் போட்டு 2 டைம் நல்லா கழுவிட்டு 3வது டைம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ உளுந்த நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். ஊற வச்ச அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி கரைக்கிற மாதிரியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். பரண்டை எப்படி சுத்தம் பண்ணணும்னு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. க்ளீன் பண்ண பரண்டையை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கை வைக்காதீங்க, அரிப்பாக இருக்கும். ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கிறப்போ அரைச்ச விழுந்து நம்ம பவுலில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது 1/2 மணி நேரம் ஆகணும் புளிக்கிறதுக்கு. வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரம் புளிச்சிடும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், நல்லா மாவு புளிச்சிருச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி ஊற்றிடலாம். இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயும் தடவிக்கலாம். எண்ணெயை மாவு ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. இட்லி பிளேட்டில் வச்சிடலாம். வச்சு மூடிடலாம். ஒரு 7-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. ஸ்பூன்லாம் கத்தியை சென்டரில் குத்தி பாருங்கள், வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இப்போ சைடில் ஸ்பூனால் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஈஸியாக எடுக்க வரும். இட்லி பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. சுவையான பிரண்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.